நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் வந்து கமெண்ட்லேயுமே வந்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அதை தனியாக ஒரு பதிவாக கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து மகாலட்சுமியோட விக்கிரகம், மகாலட்சுமி விக்கிரகம் வந்து ஒருத்தர் வாங்கியிருக்கேன், நான் வந்து வாங்கியிருக்கோம், அது எப்படி பிரதிஷ்டை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் பொதுவாக விக்கிரகங்கள் எப்படி பிரதிஷ்டை செய்யலாம் அப்படிங்கிறத தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பதிவுலேயும் நான் சொல்லிகிட்டே வருவேன். ஒவ்வொரு விக்கிரகம் நான் அபிஷேகம் செய்யும் பொழுதும் விக்கிரகம் எப்படி பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே தான் வந்திருப்பேன். ஸோ இருந்தாலும் இதில் சொல்லிடுறேன், நம்ம முதல் தடவை ஒரு விக்கிரகம் வந்து வாங்கி வைக்கிறோம், வீட்டில் வந்து வச்சிடுறோம் அப்படின்னு சொன்னால், அது நம்ம அபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுக்கிறோம் அப்படின்னா, அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு அபிஷேகமாவது செய்யணும் கம்பல்சரி. இல்லை அபிஷேகம்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் வந்து அப்படியே சிலையை வந்து வாங்கி வச்சுக்கிறோம், ஜஸ்ட்டு பூஜை மட்டும் செய்கிறோம் அப்படின்னா மட்டும் ஓகே. ஒரு தடவை அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தா அபிஷேகம் செஞ்சுட்டே இருக்கணும், இல்லை அபிஷேகம்லாம் செய்ய முடியாது. விக்கிரகமாக இருக்குது, அது வந்து அப்படியே இப்போ அன்னபூரணி அம்மன் சிலை வாங்கி வைக்கிறோம், பச்சரிசியில் வந்து அம்பாள் வச்சுருக்கோம், அது வந்து அபிஷேகம்லாம் செய்ய மாட்டோம், அப்படியே தான் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஓகே தான். ஆனால் ஒரு தடவை அபிஷேகம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து மாதத்தில் ஒரு அபிஷேகமாவது நம்ம செய்யணும். இப்போ முதல் தடவை ஒரு விக்கிரகம் வாங்கி வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விக்கிரகம் வந்ததுமே ஒரு நல்ல நேரமாக பார்த்து வைங்க. மகாலட்சுமி தாயார்லாம் வந்து வெள்ளிக்கிழமையில் பிரதிஷ்டை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவலிங்கம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா திங்கட்கிழமையில் பிரதிஷ்டை செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நாள் வந்து இருக்கும். பெருமாளுடைய விக்கிரகம்னா சனிக்கிழமை, முருகப்பெருமான் வேல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அவருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை இருக்குது, கிருத்திகை இருக்குது, சஷ்டி இருக்குது, இப்படி ஒவ்வொரு நாளும் இருக்குது. அதனால் அந்த நாட்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணிவிட்டு இப்போ முதல் தடவை அந்த விக்கிரகத்தை நீங்கள் வந்து பிரதிஷ்டை செய்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட பால் அபிஷேகமாவது செஞ்சு அந்த சிலைக்கு வந்து நீங்கள் வந்து சாரி கட்டி விடுறதா இருந்தால் கட்டி விடலாம். இல்லை பிரதிஷ்டை செஞ்சு அபிஷேகம் செஞ்சு அப்படியே தான் வைக்கிறோம் அப்படின்னாலும், பொதுவாக சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அபிஷேகம் செஞ்சு நம்ம அப்படியே கூட வச்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்யலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு நம்ம அழகாக நம்ம கையால் அந்த சாரி கட்டி விடுறது, அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா, அதை விரும்பி செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அம்பாளுக்கோ இல்லை முருகப்பெருமானுக்கோ பெருமாளுக்கோ நீங்கள் வந்து அழகாக வஸ்திரம் வந்து சாத்தி விடலாம். இப்போ வந்து ரெடிமேட்லேயே வஸ்திரங்கள்லாம் கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலுமே இந்த புதுசாக நம்ம ஜாக்கெட் பிட்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அழகாக அந்த அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் செஞ்சுட்டு மாற்றி மாற்றி நம்ம வந்து கட்டி அலங்காரம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது மகாலட்சுமி தாயார்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கம்பல்சரி வாரம் முழுசு வாரந்தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அபிஷேகம் செய்யணுமா அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. வாரந்தோறும் அபிஷேகம் செய்கிறவங்க இருக்காங்க, வாரந்தோறும் முடியாது அப்படிங்கிறவங்க மாதத்தில் ஒரு நாள் கம்பல்சரி அபிஷேகம் செய்யலாம். குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கான். கம்பல்சரி மாதத்தில் ஒரு நாள் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுருங்க. நிறைய அபிஷேகம் அப்படிங்கிறது இல்லாவிட்டாலும் கூட நான் சொன்ன மாதிரி பால் அபிஷேகம் செய்யுங்க. அதே மாதிரி அம்பாள் அப்படின்னாலே நல்ல ஒரு மங்களகரமான ஒரு தாய் இல்லையா, அதனால் மஞ்சள், சந்தனம், குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களாக வச்சு அபிஷேகம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. முதல் தடவை பிரதிஷ்டை செய்யும் பொழுது கொஞ்சம் ஒரு அஞ்சு வகை மூணு வகை அந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு நிவேதனம் கம்பல்சரி. சிலை வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிவேதனம் தினமுமே செய்யணும். இது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், தினமும் நிவேதனம் செஞ்சு வழிபாடு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் ஒரு தடவை நம்ம சிலை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி தினமும் நிவேதனம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். நிவேதனம் வச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணும். அதே போல் விக்கிரகங்கள் இல்லை, நார்மலாக ஃபோட்டோ வச்சு தான் நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச நேரத்துக்கு நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனால் ஒரு தடவை நம்ம சிலை வழிபாடு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தினந்தோறும் நிவேதனம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று.
இதில் வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அசைவம் சாப்பிடும் பொழுது இப்போ வீட்டுக்கு அசைவம் எடுத்துகிட்டு வந்து செய்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு தினம் நம்ம வந்து கொஞ்சம் இயர்லியாகவே பூஜையை வந்து முடிச்சிடலாம். நான் அதுக்கும் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த அசைவம்லாம் சமைக்கிறேன் அப்படின்ற நாளில் மட்டும் காலையிலேயே ரொம்ப இயர்லியாகவே ஒரு 6:30 நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சிடுவேன். ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு வழிபாடும் செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் நான் விளக்கேற்றுவேனா அப்படின்னா கிடையாது. கம்பல்சரி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு தானே நான் உள்ளே போக அதாவது பூஜை அறைக்குள்ளே நான் போக மாட்டேன். அதனால் நான் அதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிருவேன். ப்ளஸ் வந்து அன்னைக்கு ஈவினிங் நான் விளக்கேற்ற மாட்டேன், அன்னைக்கு காலையில் மட்டும்தான். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஈவினிங் நான் செய்ய மாட்டேன். அடுத்த நாள் குளிச்சுட்டு மறுபடியும் நான் பூஜை அறையை சுத்தம் பண்ணி தான் நான் வந்து விளக்கேற்றுவேன். ஸோ இப்படி நம்ம விக்கிரக வழிபாடு வந்து நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, இப்போ வேல் வழிபாடு வந்து கேட்டிருக்கீங்க. நான் வேல் வழிபாடு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வீட்டுக்கு வேல் வந்ததுலேருந்து ஒவ்வொரு அபிஷேகம் நான் ஒவ்வொரு முறை வேல் அபிஷேகம் செய்யும்பொழுதும் அதை வீடியோவாக கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணதே இல்லை. ஒவ்வொரு அபிஷேகத்தையும் நான் வீடியோவாகவே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த கிருத்திகை சஷ்டி அதுக்கப்புறம் கந்த சஷ்டி விரதம் அந்த 7 தெளிவாக 7 வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி வீடியோலையும் நான் வேல் வழிபாட்டை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த பதிவுலையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு தடவை நம்ம வேல் வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, வேல் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கம்பல்சரி சஷ்டிக்கோ அல்லது கிருத்திகைக்கோ அப்படி இது ரெண்டுமே முடியல அப்படின்னாலும் மாதத்தில் வருகின்ற ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமையாவது செவ்வாய் ஹோரையிலாவது நம்ம வந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது இன்றியமையாத ஒன்று. வாரந்தோறும் நம்மளால் செய்ய முடியாது. சிலருக்கு வந்து வேலை சுமை இருக்கும் இல்லையா, வெளியில் வேலைக்கு போகிற பெண்களும் இருப்பீங்க. அதனால இப்போ வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சுக்கிறாங்க ஓகே, ஆனால் வேலைக்கு போகிறவங்களால கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாசத்துல ஒரு நாள், அது வந்து நீங்கள் எந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நாள் வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. பால் தயிர் சந்தனம் மஞ்சள் அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. அதே மாதிரி வேல் பிரதிஷ்டை செய்யும் பொழுது பொதுவாக நீங்கள் வேல் வந்து வாங்கும் பொழுதே கீழே வந்து பீடம் அந்த பத்ம அதாவது வேலுக்கு வந்து கீழே தாமரை போல பீடமோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறுமனே வேல் மட்டும்தான் இருக்குது, அந்த அடிப்பகுதி வந்து கூரிய முனையாகவே இருக்குது அப்படின்னா அதை கம்பல்சரி ஒரு பாத்திரத்தில் ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு டம்ளர் மாதிரி இருந்தால் கூட போதுமானது. அப்படி இல்லை ஒரு கப் இருக்குது, பித்தளையில் ஒரு கப் இருக்குது அப்படின்னாலும் அந்த கப்பில் நல்ல பச்சரிசி ஃபில் பண்ணிவிடுங்க. பச்சரிசி ஃபில் பண்ணிவிட்டு அந்த வேலை வந்து அந்த கப்பில் அந்த பச்சரிசிக்குள்ளே சொருகி வைங்க. அதுக்கப்புறம் வேலுக்கு மேலே கம்பல்சரி எலுமிச்சம்பழம் சொருகி வைக்கிறது நல்லது. நான் எல்லா பதிவுகள்லையும் சொல்லியிருக்கேன், வேல் வந்து வெறுமனே நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடாது. வேல் அப்படிங்கிறது தீயவையை அழிக்கக்கூடியது, சம்ஹார வேல் அப்படின்வாங்க. அதனால் வேல் வந்து அந்த அந்த மேல் முனை வெறுமனே வெற்றிடமாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எலுமிச்சம்பழம் வந்து சொருகி வைங்க. அப்படி எலுமிச்சம்பழம் கிடைக்கல அப்படின்னா சந்தனம் இருக்கு இல்லையா, சந்தனம் நல்லா கெட்டியாக கரைச்சி அந்த முனையில் வச்சு மேலே குங்குமம் வச்சு அழுத்தி விடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் வந்து வேல் பிரதிஷ்டை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச தினங்களில் முருகப்பெருமானுக்கு எது உகந்த நாள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்களில் நீங்கள் வந்து அழகாக வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். இதுதான் வந்து ஒரு வேல் சாதாரணமாக நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிற முறை. இப்போ விக்கிரக வழிபாடு வேல் வழிபாடு அப்படின்னுலாம் பயப்படுறீங்க, பயப்படவே தேவையில்லை. இது ஒரு அதாவது நம்ம நார்மலாக பூஜை செய்கிறோம். அப்படி பூஜை செய்யும் பொழுது ஒரு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, எனக்கு வேல் வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப ஆசைக்கா, ஆனால் பயமாக இருக்குது. என்னங்க பயம், வேல் வழிபாடு செய்யறதுக்கு என்ன பயம், பயப்படவே தேவையில்லை. நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன், நம்முடைய தமிழர்களுடைய மூத்த வழிபாடு அப்படின்றதே வேல் வழிபாடு தான். இந்த நீங்கள் பின்னாடி காலத்துலலாம் போய் பார்த்துருப்பீங்கன்னா இந்த வேல் வழிபாடு தான் நம்முடைய முன்னோர்கள் கிட்ட இருந்துச்சு. முருகப்பெருமானை வணங்கிய அத்தனை பக்தர்களும் வேலுக்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் வேல் வழிபாடு தாராளமாக செய்யலாம். அந்த அபிஷேகம் செஞ்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யலாம்.
ரொம்ப எளிமையாக கூட நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு டம்ளர் பால் வச்சு அழகாக சிம்பிளாக வந்து பூஜை பண்ணிடலாம். பால் கூட கிடைக்கல அந்த அன்னைக்கு தானே பால் கூட இல்லை அப்படின்னாலும் கூட சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. குடிக்கிற நம்ம நார்மலாக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுத்தமான தண்ணி வச்சு அதில் ஒரு நாலு பூ போட்டு கொஞ்சமாக மஞ்சளோ அல்லது சந்தனமோ பன்னீரோ ஜவ்வாதோ வீட்டில் என்ன மங்கள பொருள் இருக்கோ அதை போட்டு அந்த தண்ணியில் அபிஷேகம் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ கலசம், குலதெய்வ கலசத்தை பற்றியும் குலதெய்வ வழிபாட்டை பற்றியும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், தனியாகவும் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். குலதெய்வ கலசம் வீட்டில் வச்சு எப்படி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நான் தனியாகவே கொடுத்துருக்கேன். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். குலதெய்வத்திற்கு ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வணங்கக்கூடிய எல்லா இஷ்ட தெய்வங்களுக்கும் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. இந்த உலகத்தையே பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு அந்த தெய்வங்களுக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய குலதெய்வத்திற்கு நம்மை தவிர வேறு யாரும் கிடையாது. நம்மளை பார்த்துக்கிறது தான் நம்முடைய குலதெய்வம். நம்ம குடும்பத்தையும் நம்ம வம்சத்தையும் தழைக்க செய்கின்ற ஒரு அற்புத தெய்வம் நம்முடைய குலதெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. குலதெய்வத்தை அலட்சியப்படுத்தி விட்டு நீங்கள் எத்தனை தெய்வங்களை வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னா நிறைய காரிய தடைகள் ஏற்படும், தொடர்ந்து வீடுகளில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வருது, நிம்மதியே இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய இருக்கும். அப்போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு முறையாவது வீட்டிலையே நீங்கள் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோவிலுக்கு போனால் போதும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு. ஆனால் வீடுகளில் தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க. வாரத்தில் ஒரு நாள் குலதெய்வ கலசம் மாற்றி நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். குலதெய்வ கலசம் மாற்றி குலதெய்வத்துக்கு புதிய பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. நான் வந்து பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சுருவேன். ஏன்னா வெள்ளிக்கிழமைகளில் தான் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் நான் சிறப்பான பூஜை செய்வேன். அதனால் குலதெய்வ வழிபாட்டையும் நான் வெள்ளிக்கிழமைகள்லேயே செஞ்சுருவேன். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் நான் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மாதத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துன்றது என்னோட வழக்கம். அதே மாதிரி குடும்பத்தோட சுற்றார் உற்றாரோட எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா, அது வந்து வருஷத்துல ஒரு நாள் செய்யறது உண்டு. அதே போல நல்ல விஷயங்கள், வீடுகள்ல குழந்தை பிறப்பு, திருமணம், சுபகாரியங்கள் ஏதாவது நடக்குது, எல்லாத்துக்கும் குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ சீமந்தம் செய்கிறோம், குழந்தை பிறப்பு நடக்குது, அதே போல் வந்து திருமணம் வந்து ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அங்கே உங்களுக்கு என்ன வழக்கமோ, பொங்கல் வைக்கிற வழக்கம் இருக்கா இல்லை வெறுமனே படையல் போடுற வழக்கம் இருக்கா, என்ன வழக்கமோ அதன்படி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்து உங்களுடைய சுபகாரியத்தை நீங்கள் தொடங்குங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் வழி வழியாக நம் குலதெய்வத்தின் வாயிலாக நமக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிறது நமக்கு தொன்று தொட்டு நம்முடைய பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிற வழக்கம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, நான் செய்கிற குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்னுடைய மாமியார் வழி, என்னுடைய மாமியார் வீட்டு வழி குலதெய்வ வழிபாடு. இது வந்து நம்ம புதுசாக மாற்றவெல்லாம் முடியாது. இப்போ மற்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை நம்ம இஷ்டப்படி வழிபாடு செய்யலாம். ஆனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய குலத்தோன்றர்கள் எப்படி நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதேபடி தான் நம்ம செஞ்சுட்டு வரணும். ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இதுதான் நம்முடைய குலதெய்வம், இப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, நாங்கள் இதை தான் செஞ்சுட்டு வரோம், அதனால நீங்களும் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி இருக்கும்போது அந்த குலதெய்வ வழிபாட்டு நம்ம பெரியவங்களை பார்த்து கற்றுக்கணும். முதல்ல நான் சொல்கிறது அதுதான், ஒரு வீட்டுக்கு நம்ம திருமணம் ஆகி போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு தலைமுறைக்கு புதிய மருமகள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் அப்படின்னா அந்த வீட்டு குலதெய்வத்தை பற்றி தான். ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம், அந்த குலதெய்வத்தை பற்றின விஷயங்கள் தான் நமக்கு முக்கியம். அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்கிறாங்க, எப்படி வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி குலதெய்வ வழிபாடு இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பொதுவாக நாட்டார் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதே
அவங்கவங்க வம்சத்தை அவங்கவங்க குலத்தை பொறுத்தது. நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதன்படிதான் ஒவ்வொரு பகுதிக்கும் இது வேறுபடும். ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ இந்த வீட்டில் செய்கிற குலதெய்வ வழிபாடு பக்கத்து வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க குலதெய்வம் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய வழக்கப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. ஆனால் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். குலதெய்வ கலசம் யார் வேணாலும் வைக்கலாங்க, அது வந்து நாங்கள் வைக்கக்கூடாது நீங்கள் வைக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. குலதெய்வ கலசம் அப்படிங்கிறது யார் வேணுனாலும் வச்சுக்கலாம். அது வந்து குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு, அவ்வளவுதான். குலதெய்வ கலசம் யார் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிவலிங்க வழிபாடு, இதுக்கு நான் தனி பதிவே கொடுத்துருக்கேன். நானுமே வந்து உங்களை மாதிரி லிங்க வழிபாட்டை பார்த்து பயந்துட்டு இருந்தவ தான். லிங்க வழிபாடு அப்படின்னாலே அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். நானுமே அதை பார்த்து பயந்து இருந்தவ தான். ஆனால் லிங்க வழிபாடு தான் நம்முடைய முதன்மை வழிபாடாக இருந்துச்சு. முதன் முதல்ல இறைவனுக்கு ஒரு உருவம் அப்படிங்கிறதே லிங்கமாகத்தான் நம் முன்னோர்கள் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த தெய்வம் இப்படி இருக்கும், அம்மன் இப்படி இருப்பாங்க, பெருமாள் இப்படி இருப்பார், முருகன் இப்படி இருப்பார், கணபதி இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் உருவ வழிபாடே தவிர ஆதியில் வந்தது லிங்க வழிபாடு. அவங்கவங்க இஷ்டப்படி தெய்வம் அப்படின்னா அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி வணங்கிய ஒரு அற்புதமான வழிபாடு லிங்க வழிபாடு. அதனால சிவம் அனைத்திலும் சிறந்தது, சிவம்தான் அனைத்தும், சிவத்தில் தான் நாம் எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டா சிவலிங்க வழிபாட்டுக்கு பயப்படவே தேவையில்லை. லிங்கத்தை நீங்கள் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா திங்கட்கிழமைகளில் விசேஷ பூஜை செய்யுங்க. ஸோ இன்றைக்குமே வந்து திங்கட்கிழமை பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ போயிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நாம் வந்து லிங்க வழிபாட்டை முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செஞ்சுருக்கோம் அப்படின்னா நல்லது. அதே மாதிரி சிவனை வழிபட்டால் வந்து வெறுமை வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சிவனை வழிபட்டால் வெறுமை வரும்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிவபெருமான் சகலத்தையும் நமக்கு அளிக்கக்கூடியவர், சகல செல்வங்களையும் நமக்கு அளிக்கக்கூடியவர் சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வங்களும் சிவனிலிருந்து வந்தவை தான். அப்போது சிவன்தான் அனைத்தும் அப்படிங்கும்போது அங்கே எங்கே வெறுமை இருக்குது? எல்லாமே சிவன் தானே, அவரை வழிபாடு செஞ்சால் வெறுமை தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சிவனை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அவர் நமக்கு நிச்சயம் அளிப்பார், அதுதான் உண்மை. இந்த வெறுமை அப்படிங்கிறது எது தெரியுங்களா? நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும், பொறாமை, அடுத்தவன் நல்லா இருக்கானேன்ற ஒரு அந்த பொறாமை குணம், நம்மளால் முன்னேற முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்க குணம், இந்த மாதிரி கோபம், தவறான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக சிவபெருமான் நம்முடைய மனசுலேருந்து அழிச்சிருவார். இதை தான் அவர் வெறுமையாக்குவாரே தவிர நம்முடைய வாழ்க்கையை வெறுமையாக்க மாட்டார், நம்மை செம்மைப்படுத்துவார் சிவபெருமான். அதனால் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு பயப்பட வேண்டாம், தாராளமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் நடராஜருடைய வழிபாடு நான் தனியே பதிவே கொடுத்துருக்கேன். நடராஜர் வழிபாட்டை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. நடராஜருக்கு வந்து வருஷத்தில் 6 தடவை தான் நம்ம வந்து சிறப்பு பூஜைகள் செய்ய போகிறோம். தினந்தோறும் நம்ம வந்து நார்மலாக தீப தூப ஆராதனை காட்டுறோம் அப்படின்னா அவருக்கும் சேர்த்து காட்ட போகிறோம், அவ்வளவுதானே தவிர. ஆனால் வருஷத்தில் 6 தடவை அவருக்கு வந்து சிறப்பான அபிஷேகங்கள் இருக்கும். இப்போ கூட மாசி மாதத்தில் அவருக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்கள் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை ரூம் டூர் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக சீக்கிரமே கொடுத்துடுறேன். ஒரு 4-5 days டைம் கொடுங்க. ஏன்னா இந்த டூர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, என்னால் தர முடியல. ஒரு 4 days மேக்ஸிமம் ஒரு 5 days கண்டிப்பாக நான் வந்து பூஜை ரூம் டூர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ டிலே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் பூஜை ரூம் டூர் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் இந்த பதிவில் விடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து ஆன்மீக விஷயங்களும் நம்ம சேனலில் வந்து இருக்குது. அதே மாதிரி டே ரொட்டீன் போட சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக டே ரொட்டீனும் வந்து நான் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிறேன், என்னோடய டே லைஃப் ரொட்டீன்லாம். அப்புறம் வந்து குழந்தைங்களோட ஃபுட்டு கேட்டிருக்கீங்க, குழந்தைங்களுக்கு எப்படி ஃபுட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, நான் அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்முடைய இன்னொரு சேனல் ஆன்மீக கதைகள் சேனல் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பற்றின கதைகள் அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த சேனலையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் பதில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.